நாடு ஒரே சட்டம் தனசார சீவரதாரி பெண்டோரா பத்திரிகை ராஜபக்ஷ அரசாங்கத்தினை கிழித்து தொங்கவிட்ட ஒரு விபத்தாகும். விஷாராஜி உள்ளுக்கு இருக்கும் பொழுது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், விஷாராஜியும் வெளியே வருவாரு. நகமும் சதையும் போலதான் ஷிராஸ் யூனுஸும் ஒட்டு கட்சியும் இருந்திருக்கு. எங்கட இருக்கிற அமைச்சர்மார்கள் மேல காரி துப்போனுமே. அசாத் சாலியினுடைய கட்சி மட்டும் அந்த இனவாத கட்சி என்ற போக்குக்குள் இருந்து எப்படி வெளியில் வந்தது? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அப்படியே பூட்டி கபட்ல போட்டு பூட்ட போட்டு தான் இந்த தேசிய ஐக்கிய முன்னணி அவர் ஆரம்பிச்சு. உங்களால் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு? அர முஸ்லிம் பக்சதேக்க ஏகுலண்ட சந்தித்து உண்டான ஏகுலண்ட பிரச்சனை என்ன? அந்த டீல் அரசியலுக்குள் போக மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? சாணக்கியன் சகோதரர் பேசுற மாதிரி எனக்கும் பேசலாம். ஆனா ஜேவிபியோட உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எனக்கு அவங்களோட ஆடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஜேவிபியை விட காலசாரமா எங்களுக்கு பேசியது. காதி நீதிமன்றங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, ஊர் தலைவர்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. பெரிய பொறுப்பு இருக்கு ஓல்சிலோன் ஜாமியத்துல் உலமாக்கும் வக்குப் போர்டு. 20 வருஷத்துல இருக்க தலைமைத்துவத்தை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து இன்னொரு ஆட்களை கொண்டாந்தா நல்ல மெண்டு. ஆனா உங்களை போல யாருமே இது தொடர்பாக பகிரங்கமாக பேசுவோம். வக்குப் போர்டு எப்படி யாரு? இந்த அமைச்சர் ரெண்டு பேரும், அந்த தெரிஞ்சவர்கள் ரெண்டு பேரும், இந்த தலைவர் மகண்ட பேருடைய ரெண்டு பேரும் போட்டு வக்குப் போர்டை நியமிக்கிறாங்க. விழுந்தெடுக்கின்ற இந்த நாட்டை கட்டியெழுப்ப தற்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தால் முடியும். 2 வருஷத்துக்குள்ள இந்த அரசாங்கம் முழு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இலங்கையினுடைய அரசியல் நாளுக்கு நாள் மாறக்கூடிய அரசியல். இலங்கையினுடைய அரசியலில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தலைப்புகள் உருவாக்கப்படும். இலங்கையினுடைய அரசியலை முழு உலகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய வகைபாகம் அப்படி இருக்கிறது. இவ்வாறு அரசியலுக்குள் தங்களுடைய அரசியலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் பல்வேறு மாற்றங்களுக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்த நிலை உருவாகும். அப்படியான நிலையில்தான் தான் பல வருடங்களாக ஒரு கட்சியில் இருந்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு புதிதாக இணைந்திருக்கின்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினுடைய முன்னாள் முஸ்லிம் விவகார இணைப்பாளரும் தற்பொழுது மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியினுடைய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராகவும் செயற்பட்டு வருகின்ற ஷிராஸ் யூனுஸோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். உங்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. டெய்லி சிலோன் சேனலுக்கு என்னை கூப்பிட்டு பல கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்களும் தெளிவு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தனால ஜசாக்கல்லாஹ். கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஷிராஸ் யூனுஸ் என்பவர் ஊடகங்களிலே மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒருவர். உங்களுடைய அரசியல் மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து ஆரம்பிக்கிறது என்றுதான் என்னுடைய ஞாபகம். உங்களுடைய அரசியலிலே நகமும் சதையும் போலதான் ஷிராஸ் யூனுஸும் ஒட்டு கட்சியும் இருந்திருக்கு. திடீரென இந்த பிளவு எதற்காக? பிளவுக்கு காரணமே இதுக்கு முத ரொம்ப காரசாரமான இன்டர்வியூஸ் 2-3 சொல்றது. 20வது திருத்தி சட்டத்துக்கு பிறகு அது வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கிட்ட இருக்கிற யாப்பில் இருக்கிற பலங்கள் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு இருக்கிற அந்த சே உண்டு கட்சிக்குள்ள இப்போ குறைந்த வாக்கு தான் எனக்கு விளங்குற மாதிரி இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் சில ஆட்கள் நினச்சி கொண்டிருந்தாங்க 20க்கு பிற்பாடாவது மஹிந்த சார் பண்ணிட்டு தான் அவங்க மஹிந்த ராஜபக்ஷ கௌரவ பிரதமர் மட்டும்தான் ஆட்சி செய்வாங்க. நான் அது கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு. இந்த மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பேருக்காகத்தான் 69 லட்சம் வாக்குகள் கிடைச்சு. அதுக்கு பின்னணி பல சதிகளோ எதுவோ அது வந்து உண்டுண்டா? இப்போ காதினல் அவர்கள் சொல்கிற மாதிரிக்கு அவங்களே சொல்கிறதே நாங்கள் பேசுவோமே, அவங்களுக்கும் இப்போ விளங்கிருக்கு என்னன்னு சொல்லி யார் பின்னணி. ஆனால் அது எது இருந்தால் சொல்லக்கூடியது நடைமாற்றத்தில் இருக்கும். என்னுடைய கருத்து அதுதான். நான் அரசியலுக்கு வந்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க நகையும் சதையும் மாதிரி. என்னுடைய ஒரு நோக்கம் இருக்கல ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்து செய்கிறதுக்கு. ஆனால் நான் கொள்கை ரீதியான அரசியலில் தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த கொள்கை ரீதியான அரசியல் கொள்கை மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் கஷ்டப்பட்டு கொணர்ந்த அரசாங்கத்தை கொணர்ந்து அரசாங்கத்தை உருவாகின்னு வேலை செஞ்ச ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். இனி அதில் நடக்கிற தப்புகளுக்கும் நானும் அதுக்கு ஒரு பங்காளியாக இருப்பேனே. இல்லை இப்போ நான் கட்சியில் இல்லை சுட்டி நான் அதிலிருந்து வெளியே வந்தா அது எதையாச்சும் நடந்தால் அந்த தப்பை அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்படின்னா இப்போ ராஜபக்ஷ குடும்பத்துக்குள்ள
பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலான முருகல் நிலை இல்லைனா பிளவுகள் 20வது திருத்தம் வந்த பின்னர் அதற்கு உந்துதல் சக்தியாக அமைந்திருந்தது. இந்த ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் ஷிராஸ் யூனஸ் வெளியில் வந்தார். அதுல ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு. என்னென்றால், அந்த பிழைகளும் சுட்டி காட்டின. அந்த சுட்டி காட்டி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய காரசாரமா செய்திகள்ல போயிடுச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, பல தேசிய நியூஸ் பேப்பர்ல ஒன்று விடாமல், ஒரு வெப்சைட் விடாமல் வந்துச்சு, நான் கௌரவ பிரதமர் அலுவ உலகத்தில் இல்லைன்னு சொல்லி. இனி அது உண்மை. நான் எப்போ சொன்னேன், நான் கௌரவ பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. ஒரு நாளும் நான் சம்பளம் வாங்கினதில்லை. 2018 மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2018 இந்த பதவிக்கு எடுக்கும் பொழுது கௌரவ பிரதமர் ஒரு மந்திரியாக இருந்தாங்க, முன்னாள் ஜனாதிபதியாக தான் இருந்தாங்க. அப்போ இந்த பேப்பரில் எழுதின ஆட்கள் யாரும் மஹிந்த சரோட இருக்கல. இந்த சின்ன சின்ன ஆட்கள் இப்போ வந்து புட்டுவத்தை கொஞ்சம் சூடாக்கி மக்களுடைய வரிகளில் அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்து கொடுக்குற அந்த வரிகளில் தன்னுடைய சுகங்கள் அனுபவிக்கிற டெம்பிள் ட்ரீஸ் தமிழால் என்ன சொல்லுவீங்க, அதில் ஆமாம், அழகி மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அக்கறை இருக்காது. அதே மூணு இனத்துலேயும் இருக்கிறாங்க, தனி சிங்களமோ தமிழோ முஸ்லீம் இல்லை, மூணு இனத்துலேயும் இருக்கிற அந்த வீதாசாரத்தை சின்ன இருக்கு, வீணா போனது இல்லை, வீதாசாரத்தை சிறுப்பான்மையாக இருக்கிறவங்களும் இது வந்து அப்படித்தான் அவங்க நடந்து கொள்றது. இனி சின்ன பிள்ளைகள் கொஸ்டின், பிரிவு நடந்தது 20க்கு போகிறோம், அது வந்து ஏதோ கண்டா நாங்கள் சகோதரர்கள் பேசுவோம், ஆனால் அரசியல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை காரசாரமாக இருக்கு. ஆனால் ஷிராஸ் யூனஸ் இதை பற்றி பேசுகிற நேரம் நாங்கள் சில தகவல்களை நீங்கள் காரசாரமாக பேசுகிறப்போ நாங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தோம். உங்களுடைய அரசியல் பின்னணிகள்னா நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சில தகவல்களை பார்க்குறப்போ, உங்களோட கூட இருந்த சிலர் தான் உங்கள் முதுகுல குத்தி உங்களை வெளியே போட்டதாக சில தகவல்கள் இருக்குது. நிச்சயமாக அது உண்மை. இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஸ்பீச்சில் சொன்னேன், தீபு சுல்தானுக்கு துரோகம் செஞ்சது மீர் சாதிக், அவரோட சொந்த மச்சன், அவரோட சொந்த சேனாதிபதியாக இருந்தவர், அது பிரைம் மினிஸ்டர் மாதிரியார் மைசூர் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்க போனீங்கன்னா, அதோட நவாப் சிராஜுத்தௌலாவுக்கு துரோகம் செஞ்சதே மீர் ஜாஃபர் என்று சொல்லி அவரோட இருந்தவர் தான். அதே மாதிரி எங்களுடைய ஆட்களும் பார்த்தாலும், இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி பார்த்தாலும், தமிழில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் இதே கதை தான். அப்போ துரோகங்கள் செய்கிறது உள்ளுக்கு இருந்தவங்க தான். சில ஆட்களுக்கு சில ஆட்கள்ட வளர்ச்சி பிடிக்காது. அலமதுல்லா, நான் குறிய காலத்தில் மக்கள்ட அன்புக்கு ஒரு காரணம் ஆகினோம், அன்புக்கு அன்புட அன்பு பெற்றுக்கொண்ட ஒரு நபராக தான் நான் என்னை பார்க்கறது. ஏன்னா சோஷியல் ஒர்க்கில் வந்தது. ஸோ இதனால் நிச்சயமாக உள்ளுக்கால வந்த வெட்டு தான் இதெல்லாம். அப்போ என் மஹிந்த ராஜபக்ஷ என்ற கௌரவ பிரதமர் ஒரு நாளும் எனக்கு ஒன்று தப்பும் சொல்லலை. நீங்கள் ஏன் இது இப்படி சொல்கிறீங்க? முன்னா சிராஜ் யூனஸ் இப்போ வந்து ரொம்ப ஒரு கவலையில் இருக்கிறீங்க. கவலையில் சந்தோஷத்தில் இருக்கிறேன். காரணம் என்னென்றால், நான் அங்கேருந்து நடக்கிற அநியாயங்களுக்கு ஒரு பங்காளியாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஆள் இல்லை, வெளியே வந்து பேசக்கூடிய ஆள். எனக்கு தேசிய ஐக்கிய முன்னணியுடைய கட்சி தலைவர் முன்னாள் ஆளுநர் கௌரவ் ஆசாத் சாலி அவர்கள் கூப்பிட்டு, இதனால தான் அந்த பயமில்லாத காரணத்துல மூணு நாள் கட்சிகள் அழைப்பு வந்துச்சு, அதை பற்றி நாங்கள் கதைப்போம். ஆனால் ஒரு நாளும் அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆட்களுக்கு பெற்றசிலேன்னு நான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில். டீல் காரணங்களும் பிஸ்னஸ்காரங்கள் தான் மொட்டு கட்சியோட இருக்கிற சிறுபான்மை, வீதாசாரத்தில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்கள்லையும் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு நாளும் மொட்டுக்கு முஸ்லீம் வாக்குகள் நாங்கள் சேர்த்த வாக்குகள் கூட இல்லை, என் சிங்கள வாக்குகளே அவங்களுக்கு இப்போ இல்லாத நிலைமைக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஷிராஸ் யூனஸ் அந்த கட்சியிலிருந்து வெளிவருவதற்கு, அதுவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடமும் அவ்வளவு நெருக்கமாக இருந்துவிட்டு வெளியில் வருவதற்கு மிகப்பெரிய காரணியாக அமைந்தது ஷிராஸ் யூனஸுக்கு ஒரு பதவி இல்லை என்ற ஒரே ஒரு காரணம் என்று பொதுவாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, பதவி இல்லாட்டி நீங்கள் ஒரு பிரதமருடைய முஸ்லீம் விவகார தேசிய இணைப்பாளர்னு சொல்லி 3 வருஷமும் 8 மாசமும் சொல்றது நான் விளையாட்டா? என்னைய ஒருக்காவது பாடி செக் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட அனுப்பினதல்ல, நேர வாக்கிங் பிரசிடென்ஷியல் பேலஸுக்கு எங்கே செக்ரட்டேரியேட்டுக்கு போனா தான் எங்களைய அப்பா செக் பண்ணுவாங்க, இல்லாட்டி நான் அவங்களோட வீட்டுக்கு போகிறதோ ஒரு நாளும் எங்களைய செக் பண்ணதோ இல்லை. அந்த நம்பிக்கையோட தான் வேலை செஞ்சுக்கணும். அது கௌரவ பிரதமருக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கையான ஆட்களில் இவர் ஒரு ஆள்னு சொல்லி. அதனால வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தேர்தல் பிரசாரங்களுக்காக செல்கின்ற பொழுது நான் செல்கின்ற பொழுது நீங்கள் பேசிய வார்த்தைகள்
முக்கியமாக நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள், முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் இனவாதத்தை வளர்க்கக்கூடிய கட்சி என்ற ரீதியிலே நீங்கள் கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். பெரும்பான்மை அல்லது ஒரு தேசிய கட்சியில் இணைந்து செல்வதுதான் ஒரு சிறந்த அரசியலை மேற்கொள்ள சரியான சூழலாக அமையும் என்று நீங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தீர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் தற்பொழுது சேர்ந்திருக்கின்ற அசாத் சாலையினுடைய கட்சி மட்டும் அந்த இனவாத கட்சி என்ற கோப்புக்குள் இருந்து எப்படி வெளியில் வந்தது? இது அசாத் சாலின கட்சி இல்ல. இப்பொழுது தலைவர் அசாத் சாலி கௌரவ முன்னாள் ஆளுநர் அவர்கள் தான். ஏன் இது சொல்றேன்னு, இது நான் சொல்றேன், நான் சொன்ன அந்த இனவாத பத்தி கதைச்சிங்க தானே, அந்த கொள்கையில தான் நான் இருக்கிறேன். ஏசிஎம்சி எடுங்க, எஸ்எல்என்சி எடுங்க, டிஎன்ஏ எடுங்க, மத்த இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எடுங்க, என்ன ஸ்டேஜ்ல பேசினாங்கன்னு நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றத ஒன்றும் கேட்க வேணாம், நீங்களே பாருங்க. தேசிய ஐக்கிய முன்னணி முஸ்லிம் கட்சி அல்ல, தேசிய ஐக்கிய முன்னணி. இதோடைய ஃபவுண்டர் யாரு? முன்னாள் அமைச்சர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள். எஸ்எல்என்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அப்படியே பூட்டி கபட்டில் போட்டு பூட்டை போட்டு தான் இந்த தேசிய ஐக்கிய முன்னணி அவர் ஆரம்பித்தார். உண்மையான வாரிஸ் அஷ்ரப் சார்ட உண்மையான கட்சி தேசிய ஐக்கிய முன்னணி தான். அசாத் சாலி அவர்கள் இப்பொழுதுக்கு இருக்கிற தலைவர், அன்னைக்கு அவருக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க இது தேசிய கட்சி. நாளைக்கு இந்த கட்சியில் ஒரு தமிழ் சகோதரர்கள் தலைவராக இருக்கலாம், நாளைக்கு ஒரு சிங்கள சகோதரர் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நாங்கள் எப்பயுமே வாழ போகிற ஆட்கள் அல்ல. ஸோ இந்த கட்சியில் தமிழ் பிரதிநிதித்துவம், சிங்கள சகோதரர்களுடைய பிரதிநிதித்துவம் வர வேண்டிய எந்த தேர்தலையும் இன்ஷால்ல இருக்குது. அதை பற்றி நான் பொறுப்போட சொல்கிறேன். உங்களுடைய கொள்கை அரசியல் இது முக்கியம் அப்படின்னு நம்ம பேசினாலும், உங்களுடைய கொள்கைக்கும் நீங்கள் சொல்கின்ற தற்பொழுதைய நீங்கள் இருக்கின்ற கட்சியினுடைய கொள்கைக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கின்றன, இருந்தன. இருவேறு திசைகளை கொண்ட இரு கட்சிகள் அவைகள். ஒரு கட்சி முக்கியமாக நாட்டுக்குள்ளே அல்லது நீங்கள் இருந்த மொட்டு கட்சி, என்னதான் வெளியிலே நாட்டுக்குள்ளே இன நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று பேசினாலும் சகல மக்களுக்கும் உரிய உரிமைகள் சரியாக கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சகல மக்களுக்குமான சம உரிமைகள் கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அந்த துருவத்திலிருந்து, அந்த கொள்கையிலிருந்து அரசியலை கொண்டு வந்து இப்பொழுது இந்த கொள்கைக்குள் புகுத்தி உங்களால் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? எப்பயுமே நான் அரசியல் செய்யும் பொழுது தேசிய மட்டத்தில் தான் செஞ்சிருக்கிறேன். மற்ற இனங்களோட இணைந்து போற அரசியல் தான் நான் எப்பயுமே செஞ்சிருக்கிறேன். நான் எந்த கட்சியில இருக்கிறனோ அது முக்கியம் இல்லை, எந்த கொள்கையில இருக்கிறனோ அது தான் முக்கியம். இப்ப நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், நீங்க சொன்னீங்க அது உரிமைகளுக்கு இருக்கிற தட்டுப்பாடுகள், இடைஞ்சல்கள், பல இடங்களில் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கும் குரல் கொடுத்தேன். முக்கியமான இடைஞ்சல் தான் இந்த ஜனாசா அடக்கம் செய்த பிரச்சனை. அந்த டைமில் ஒருத்தரும் பேசலை. கௌரவ அசாத் சாலி அவர்கள் அவர்கள் லைனில் போயிட்டு பேசினார். நான் கட்சிக்குள்ள அரசாங்கத்தில் இருந்து கொஞ்சம் காலசாரமாக நான் பேசினேன். ஆனால் நோக்கம் என்ன? எங்களுடைய ஜனாசா உரிமைகள் கிடைக்கணும். அதையெல்லாம் உண்டு. அது ஏதோ வெற்றி அலமதுல்லா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா அது எங்களோட உரிமை, அது வெற்றி என்று பார்க்கறது இல்லை, எங்கட அடிப்படை உரிமை. அது யாராவது வெற்றி என்று பார்க்குறாங்கன்னா அதுக்கு இன்னொரு அடிஷ்னலாக போடுறாங்க. நானும் அது ஒரு உரிமையை எங்கள்கிட்ட ஒரு போஸ் பண்ண பிரேக் பண்ண ஒரு உரிமையை நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி எடுத்தது மட்டும்தான் நான் பார்க்குறேன். எங்கட அடிப்படை வசதிகளை பேசிட்டு எதிர்ப்பாக கதைச்ச மொட்டுக்கு எதிர்ப்பாக வேலை செஞ்ச அம்பார டிஸ்ட்ரிக், புத்தளம் டிஸ்ட்ரிக், அனுராதபுர டிஸ்ட்ரிக், பேட்டிகோலோ, ட்ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்ட்ல, கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல வந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரிகள் 20 கை தூக்கினது, தலைமத்துவம் சொல்லி தான் தூக்கினோம் என்று மீடியாவில் வந்து சொன்னவங்களை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? துரோகம் செஞ்ச ஆட்களை இன்னமும் தலைக்கு மேல வச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா முதுவெலும்பு இல்லாத ஒரு சமூகமா எங்கட வெக்கம். அதனால கொஞ்சம் மூளையே பாவீங்க. அடுத்த முறையாவது அந்த சலுகை அரசியலுக்கு போகாதவங்கள், சலுகை அரசியலுக்கு போகாதவங்கள் தான் எங்களோட கட்சியில் வரவேற்பு இருக்கு. ஏனென்றால் சலுகை அரசியல் செஞ்சு தான் அந்த 9-7 மந்திரிகளும் 2 தலைவர்களும் சுப்பின்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு தலைவரோட ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறதா சில தகவல்கள் வெளியே வந்திருக்குது. அவருக்கு ரெண்டு பேரோட தனியா இல்லை, ரெண்டு பேரா என்ன தெரியுமா? அவங்களுக்கு காசு கொடுத்தா இவங்களை எடுக்கலாம் என்று. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு மீட்டிங்ல நான் இருந்தேன், தலைவர்களுடைய பேர் சொல்ல மாட்டேன், முஸ்லிம் நன்றி உள்ள இருந்ததா இருந்தா நல்ல, நன்றி கெட்டது தான் எங்கடையும் இருக்கு என்றால் அதனால சமுதாயத்துக்கு வந்து போற நாட்கள் கொஞ்சம் லேசி இருக்காது.
அவர்கள் அவர்களுடைய கட்சிகள் ஒரு புறம் அப்படியே இருக்க, இப்பொழுது நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கட்சியின் மூலம் இலங்கையில இருக்கின்ற அரசியல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். அந்த மக்களினுடைய உரிமைகளை, அவர்களுக்கு தேவையான விடயங்களை உங்களுடைய கட்சியின் மூலம் செய்து கொடுக்க முடியும் என்ற வாக்குறுதியை உங்களால் கொடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ், பொறுப்போட சொல்றேன், எங்களுடைய கட்சியில இருக்கிற கொள்கையை நீங்க பாருங்க. நான் கொள்கை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இவங்க போட்ட டீல்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ் இலங்கையில் உள்ள முஸ்லீம்களோ தமிழ் சகோதரர்களோ சிங்கள சகோதரர்கள் மேல எங்களை மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து நிச்சயமா மாகாண சபைக்கோ வர வேண்டிய முத தேர்தல், அது பாராளுமன்றம் தேர்தலா இருக்கலாம், வந்து மாகாண சபை தேர்தலா இருக்கலாம், நிச்சயமா அவங்க எதிர்பார்க்கிறாங்க எங்களை மாதிரி ஆட்கள் அங்கிருந்து குரல் கொடுக்கணும். ஒரு வரப்பிரசாதங்கள் இல்லாமலே இப்படி பேசுறாருன்னா பார்லிமெண்ட் கொண்டு போயிட்டு வரப்பிரசாதங்கள் வச்சு சாணக்கியன் சகோதரர் பேசுற மாதிரி எனக்கும் பேசலாம். எனக்கு தெரியும் என்னுடைய வரப்பிரசாதங்கள் எங்க மட்டும் இருக்குதுன்னு. இப்பவே கிளி கிளி எனக்கு கிளிக்கிறேன்னா அங்க போயிட்டு இன்ஷா அல்லாஹ் எப்படி கிளி பண்ணேன்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. அந்த கிளின்றது சும்மா தனி கிளி இல்ல, பொறுப்போட வேலை நடக்கக்கூடிய கிளி கிளியா தான் இருக்கும். எனக்கு ஞாபகம் வருகிறது கடந்த பொது தேர்தல் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். நீங்கள் இப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறது போலதான், இப்படி முக்கியமாக சமூகத்தை இலக்கு வைத்து பேசுவது போலதான் நீங்களே சொந்த அந்த 7 அல்லது 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 தலைவர்கள் 9 பேர், அந்த 9 பேரும் சமூகத்துக்கு முன்னால் இப்படித்தான் பேசினார்கள். ஆனால் இறுதியிலே கவிழ்ந்து விட்டார்கள். ஷிராஸ் யூனுஸும் அந்த டீல் அரசியலுக்குள் போக மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? அந்த கேள்வி கேட்டது இது இன்னைக்கு நடந்தது இல்லை. இந்த 2 பேர் டீல் பேசி மாறினது அந்த பாராளுமன்ற மாகாணசபை கிழக்கு மாகாணசபைக்கு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எப்படி பேசினாங்க, அப்புறமா இலெக்ஷனுக்கு போறோம் போய் சேர்ந்துட்டாங்க தானே என் முஸ்லீம் முதலமைச்சர் தேவைன்னு சொல்லி. அன்னைக்கு அவங்க ஒப்போசிஷனாக இருந்திருக்கலாம். ஏன் தலைவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறதும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசியல் இருக்கிறதும், எதிர்கட்சியா மாகாண சபையில அரசியல் செய்யறதும் அது இதுகள் தான். இதுதான் நான் சொல்றேன், அரசியலுக்கு போறேன்னா அரசாங்கத்திலே நான் இருந்திருப்பேன். எனக்கு தேவையான சில கொந்தராதுகள் தேவைனா, வேற ஏதாச்சும் யாருக்காவது பெர்மிட் வாங்கி கொடுக்குற வேலைகள் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கும் நல்லா இருந்துச்சு. மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க, எனக்கு என்ன இருக்கு, அலமதுல்ல நல்ல வீடு ஒன்று இருக்கு, தொழில் ஒன்று இருக்கு, வாகனம் இருக்கு. அப்ப பார்லிமெண்ட்ல நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் ஒரு ஒழுங்கான தொழில் இருந்துச்சா, ஒழுங்கான வீடு இருந்துச்சா, ஒழுங்கான வாகனங்கள் இருந்துச்சான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதைத்தான் நான் சொல்லி, இப்ப டீல் அரசியல் பண்ணது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்ப அப்படி இல்ல, இந்த காசு உழைக்க வரல, இருக்கிற காசு இழந்துதான் இருக்கிற இதுல வந்து இப்ப ஷிராஸ் யூனுஸ் சேர்ந்து இருக்கிற இந்த கட்சி, உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அசாத் சாலி, ஷிராஸ் யூனுஸ், உங்களோடு இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன திட்டங்களை இப்பொழுது நடைமுறைப்படுத்தி இருக்கின்றீர்கள் எதிர்கால தேர்தல்களுக்கு முகம் கொடுக்க? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்கு கொடுத்து மனசு உடைஞ்ச வாக்குகளை ஏமாந்தப்படக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறாங்க. அதுல அனுபவிச்சது அந்த 2 தலைவர்களும் 7 மந்திரிமார்களும் கை தூக்கின அவங்க தான் அனுபவிக்கிறாங்க நல்லா அல்ஹம்துலில்லா. ஆனா மற்றவங்க மக்களோ மற்றவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களோ அது அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தீரல. அந்த நோக்கத்தோட எங்களை எரிக்கிறாங்க, எங்களை புதைக்க விடுறாங்க இல்லைன்னு சொல்லி வாக்கை போட்டு அந்த ஆக்ரோஷத்துல அந்த ரிவேஞ்ச் இல்லை, பழி வாங்குறது இல்லை, எங்களுக்கு இருக்கிற அந்த ஆவேசம், எங்களுக்கு ஆதங்கங்களோட பேசின பொதுமக்களுடைய நிலைமை என்ன, மறுக்கா டீலுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ கிழக்கு மாகாணத்தில் ஒரு நகரத்துல இருந்து ஒரு மீடியா செக்ஷன்ல வந்த ஒரு மந்திரி அவர் சொல்லுவார், இப்போ எங்களுக்கு வந்து பசில் ராஜபக்ச நிதி அமைச்சர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆலோசனைகள் இருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து சார்பாக தான் போகணும், இலெக்ஷன் டைம்ல இந்த புத்தி வர இல்லையா, முட்டோட சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்காது, எங்கட மாதிரி ஆட்கள் அல்ஹம்துலில்லா ஹைலைட் ஆகிருக்கே மாட்டாங்க, அல்லாவுடைய ஏற்பாடு என்றால் அல்லாஹ் நேர்மை எப்படியுமே வெளியே எடுக்கிறார். ஆனால் நான் இப்படியான ஒரு கருத்தை சொல்கிறேன், இலங்கைக்குள்ளே இப்பொழுது உருவெடுத்து இருக்கின்ற பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கான பால்மா தட்டுப்பாடு வரிசையிலே நிற்கிறார்கள், கேஸுக்கான தட்டுப்பாடு வரிசையிலே நிற்கிறார்கள், அரிசியினுடைய விலை வானை தொட்டிருக்கிறது, மரக்கறிகளினுடைய விலை வானை தொட்டிருக்கிறது, அதே போன்று இலங்கைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அரசாங்கம் காரணம் என்பதை மறுக்க முடியாது. அரசாங்கம் தான் காரணம். இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தை கொண்டு வர முழு மூச்சுடன் செயற்பட்ட ஒருவர் தான் இந்த ஷிராஸ் யூனஸ். இப்பொழுதாவது ஒரு மனவேதனை இல்லையா இந்த மக்களை? இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படும் சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. 69 லட்சம் மக்கள் ஷிராஸ் யூனஸ் அதுல ஒரு ஆள். அந்த 69 லட்சம் மக்கள்ல மக்கள்கள்ல ஒரு ஆள் நான். அப்ப நான் பொறுப்பை எடுக்கணும். ஏன்னா அது வந்து சாதாரண வாக்கு கொடுத்த மனுஷனும் அதுக்கு பொறுப்பை எடுக்கணும். இதை மாதிரி தான் நல்ல ஆட்சியில அந்த குண்டு வெடிச்ச போறோம், ஈஸ்டர் தாக்குகள் வந்த போறோம், எல்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதியான்னு பார்த்தவங்க. அப்ப நல்லாட்சிக்கு யார் யார் வாக்கு கொடுத்தாங்களோ அவங்களும் அதுக்கு பொறுப்பு எடுக்கணும். அது யாரும் எடுக்கிறது இல்லை. இந்த ஷிராஜின்னு சொல்றான் நான் பொறுப்பு எடுக்கிறேன். ஆனா இந்த அரசாங்கம் இந்த படியா தள்ளிப்படும் சொல்லி ஏன் உரை என்ன சொல்வீங்க? ஃபர்டிலைசர் அந்த உரம் தொடர்பான இருக்க பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு 12 வருஷமோ 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலைய நாளையில இருந்து நிப்பாட்டினா அது தப்பான தீர்மானம். இதுக்கு முதல் பல இன்டர்வியூஸ்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி தப்பான தீர்மானங்கள் தப்பான இடங்கள்ல தப்பான ஆட்களை போட்டு நடந்த இந்த இல்லாட்டி போனா வியத்மக என்று சொல்லி ஒரு படிச்ச முட்டாளங்கள் தான் இப்ப விளங்குது எனக்கு. எல்லாமே இல்ல 80% அவங்களுக்கு ஒரு படிச்சவங்க டிகிரி எடுத்தவங்க தான் சொல்றது உகத்துன் வீத்தராக ஹரியான புத்திமதுனியாவான். அதாச்சும் படிச்சவங்களை மட்டும் அனுப்பிட்டு சரி வராது, புத்தி உள்ள ஆட்களை அனுப்பணும். சில நேரத்துக்கு படிப்பு குறவா இருக்கும், புத்தி இருக்கும் அந்த மனுஷன். என் படிப்புல இருக்கிற சில ஆட்களை படிச்சு படிச்சு பேப்பரை பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனா முன்னுக்கு போயிட்டு ஆக்ஷன் பண்ற டைம்ல வருமே. ஆனால் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் ஏதோ ஒரு கட்சியுடன் சேர்ந்த அரசியலாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பொதுவாக இந்த சிறுபான்மை கட்சிகளினுடைய அரசியல் இருக்கிறது. ஏதோ ஒரு தேசிய கட்சியுடன் இணைந்தால்தான் அவர்களுடைய பயணம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லையென்றால் தனிமையில் போட்டியிட்டு அல்லது தனியாக மாவட்டங்களிலே போட்டியிட்டு வெற்றியீட்டி நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விடயம்தான். அதனை உறுதியாக கூற முடியாது. இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கைக்குள்ளே தற்பொழுது இருக்கின்ற ஏதாவது ஒரு தேசிய கட்சியுடன் உங்களுடைய கட்சியும் நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இடமறக்காட்டி அந்த தீர்மானங்கள் எடுத்து இல்லை. அதோட தேசிய கட்சியோட இணைந்து போறதுக்கு அந்த பாராளுமன்றம் போறதுக்கு உறுதி இல்லைன்னு சொல்லி. ஆனா எங்கட மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் இலங்கையுள்ள தமிழ் சகோதரர்கள் எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இருக்கிற ஏமாதப்பட்ட ஆட்கள் எங்களை மாதிரி ஏமாந்தப்பட்ட ஆட்களோட இணைந்து ஒரு பயணம் ஒன்று போனாங்கன்னா நிச்சயமா இன்ஷால்லா பாராளுமன்றமோ மானசபைக்கோ நிச்சயமா எங்களை மாதிரி ஆட்களை அனுப்புறாங்க நம்பிக்கை இருக்கு. அப்படியும் அவங்க அனுப்பலாட்டி போனா இதே அடிமை வாழ்க்கையில் அவங்க யூஸ் டு ஆகிட்டா அது நல்ல மென்று தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எங்களோட உரிமையை பத்தி கதைக்கு வேணும். அடிமை வாழ்க்கை நிரந்தரமா இருக்கிற அடிமை வாழ்க்கை. வீட்டுல வந்தா பொண்டாட்டிக்கோ பிள்ளைகளுக்கோ சத்தம் போட்டு நான் ஒரு பெரிய பெரிய ஃப்ரீடம் உள்ள ஆளுன்னு நினைக்கிறது இல்லை. அந்த வெளியே இல்லாத ஃப்ரீடம் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது வந்து அது அடிமைத்தனம், அது கோழைத்தனம். ஸோ அதனால சொல்றது வெளிப்படையா சொல்றா, அதனால நிச்சயமா மக்கள் எங்களை மாதிரி ஆட்களை அனுப்புவாங்க. இதோட நீங்க அந்த கேட்டீங்க கேள்வி ஒன்று, இந்த நான் எப்பயுமே ஆட்கள் பார்க்குறாங்க என்ன இப்போ வந்தால் எப்பயுமே ஏசிஎம்சி எஸ்எல்எம்சியை விட்டால் இவனுக்கு சப்ஜெக்ட் இல்லையான்னு சொல்லி என்றால் அந்த கரல் பிடிச்சது லேசாக கழுவேலாது, அது மெல்ல மெல்ல தான் போகணும். என் இப்போ அவங்க டீல் பேசின ஆட்கள் எங்களை அவங்களுக்கு வாக்கு போட்ட ஆட்களை பற்றி நான் கேட்குறேன். உங்களுடைய சுவாபிமானம் சுவாபிமான யாரையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுடைய அது இன்டெக்ரிட்டி எங்கே போச்சு? நீங்கள் நம்பி வாக்களிச்சிங்க 25 கிலோமீட்டர் ரோடோ மற்ற ரோடுகளுக்கோ ஆட்களை அனுப்பிட்டு எங்கட பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிறாரு எங்கட மந்திரி பரவாயில்ல. அடா உங்களோட மந்திரி உங்களோட மட்டுமல்ல முழு இலங்கையிலே இருக்கிற யாப்புக்கு முன்னாடி போயிட்டு எல்லாத்துக்கும் சேவை செய்வேன்னு தான் டீல் போடுவேன்னு சொல்லி பேசல. ஸோ இதை மாதிரி தான் அந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் இன்னமும் ஒத்துழைச்சிங்கன்னா நீங்கள் ஓ கிழக்கில் இருக்கிறவங்க வேற அரசியல் செய்கிறாங்க வடக்கில் இருக்கிறவங்க வேற அரசியல் செய்வாங்கன்னு சொல்லி எப்பயுமே யோசிச்சோம்னா இந்த நாடு முன்னேறாது. அதோட எங்கட குறிப்பிட்ட முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று நான் கொடுக்கணும். அந்த இருக்கிற பல முஸ்லீம் சகோதரர்கள் எங்கட ஸ்பெஷலி இளைஞர்கள் அதோட அவங்க சொல்லுவாங்க அவங்க ஜேவிபி பக்கம் கொஞ்சம் போகக்கூடிய ஒரு ஒரு செட் ஒன்று இருக்குது அவங்களோட பாஷையிலே பேசுவோமே அதோட சாணக்கியன் மந்திரி அவர்கள் பின்னாடி போகிற ஒரு செட் ஒன்று இருக்குது. சாணக்கியன் மந்திரியை நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை என்றால் அவர் அந்த இருக்கிற ஆக்ரோஷமும் அந்த ஆர்வமும் எனக்கு ரொம்ப அந்த பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களோட டிஎன்ஏவோட இருக்கிற கொள்கையில் எங்களுக்கு இருக்கிற முன்னாடி போட்டு ஒரு பிரச்சனை வரலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்றால்
அவங்கள இருக்கிற விஷயங்களில் இருக்கிறது வடக்கு கிழக்கு இணைய ஒன்றுமேனு சொல்லி. இப்போ அப்படி ஒரு செட் ஒன்று போச்சுன்னு வைங்க, வடக்கு கிழக்கு இணைகிற லெவலுக்கு வந்தேன்னா அதுக்கு எதிர்ப்பு முதல்ல சொல்லியிருக்கிறேன் நான். ரெண்டு வருஷம் முதவே இந்த எலெக்ஷன்ஸ் வர முதவே சொல்லிட்டேன், வடக்கு கிழக்கு இணையக்கூடாது, அது ரெண்டு இனங்கள் மத்தியில் பிரச்சனை கூடும். அது இப்போ நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை வராது, ஆனால் நீங்கள் நம்புவீங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஷிராஜ் யூனஸ் சொன்னது, ஏன் அந்த யாப்பு மீன் மூணு ரெண்டு பங்கு தேவை. அப்போ வடக்கு கிழக்கு ரெண்டும் இணைஞ்சு இருந்தால் 70% தமிழ் சகோதரர்கள் ஆவாங்க, கிட்டத்தட்ட 68% தமிழ் சகோதரர்கள், 32% கிட்ட முஸ்லீம் சகோதரர் ஆவாங்க. அது சாணக்கியன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் வைங்களே, முதலமைச்சர் ஆகின பிறகு அவருக்கு பின்னாடி வர்ற ஆட்கள் அந்த கொள்கையில் இல்லாட்டி அதை மாத்துறதுக்கு 3/2 பங்கு 32% வச்சு எங்கால எடுக்க போறீங்க? இணைய வேணுமா? வடக்கு கிழக்கு வந்து மலை இந்த அப்கண்ட்ரி அது இருக்கும் மலையா, இல்லாட்டி போனால் வடக்கு கிழக்கு அம்பந்தோத்த பிரதேசம் இல்லை பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தெற்கு குறுநகல் வர்றது அந்த வாய்ப்பு பலாது, ஆமாம் அதுவும் வந்து நார்த் சென்ட்ரல் அனுராதபுர பக்கம் இல்லை. இங்கே மூணு மாகாண சபை செய்கிறதுக்குன்னா நடக்கிற காரியமா இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்போதைக்கு இந்த பிரதேச சபை எதுவும் நடக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ளே இதே வரலாம், மாகாண சபை வரக்கூடிய வாய்ப்புகள் கூடையா இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? இந்தியா ப்ரெஷர் பண்ணுது நாட்டுக்குள்ளே. பொதுவாக இந்த தேர்தல்கள் அனைவருமே ஏதோ மாகாண சபை தேர்தலை பார்ப்பது என்பது அவர்களுக்கு ஏதோ வேற ஒரு நாட்டை விற்க போவது போன்று பார்க்கிறார்கள். பொதுஜன பெருமுனையில் இருக்கும் பொழுது கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாங்குறவங்க பத்திரமா வாங்க, நாங்கள் வந்தால் மீண்டும் எடுப்போம்னு சொன்னாங்க மீட்டிங்ல. நாங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு நாங்களும் ஜோஷில் வந்து நாங்களும் தான் பேசினோம், அதான் நாங்கள் நம்பினோம். ஆனால் இப்போ எங்கே போகுது கதை? அதோட ஜேவிபி பக்கம் பார், அது சொல்லி அந்த வடக்கு கிழக்கு இணைகிறது பற்றி நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் அப்படி நீங்கள் யோசிக்க வேணும். ரெண்டாவது ஜேவிபி, ஜேவிபி வந்து ஆட்சி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அப்படி கொடுத்து தான் திசமாகறாமையில் இருக்கிற ஆட்சி எடுத்து ஜேவிபி கிட்டால அது கையால் போயிடுச்சு. ஜேவிபி நல்ல என்னென்றால் ஆடிட் ஃபார்மில் வேலை செய்கிற ஆட்களோட தமிழால் என்ன சொல்வீங்க, கணக்காய்வு திரும்பு அதில் இருக்கிற ஆட்கள் ஜேவிபி காரணங்கள் தான் போடணும் என்றால் இதில் இத்தனை ஊழல் நடந்திருக்கு, இத்தனை தப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்களோட வேலை என்ன? 3 பேரோ 4 பேரோ இருக்கிறாங்க, எல்லாம் ஆடிட் பண்ணுறது தானே. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் விடுங்களேன், அரசாங்கம் இப்போ கொடுக்க வேணும். அவங்களுக்கு கொழும்பு மேயர் பதவி, கொழும்பு முனிசிபல் கவுன்சில், உள்ளூராட்சி அதை கொடுங்க, நகரசபையை கொடுங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நாடு கொடுக்கணும்னா அப்புறமா நாங்கள் அதை யோசிப்போம். ஆனால் ஜேவிபியோட உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, எனக்கு அவங்களோட ஆடிட்டிங் ரொம்ப பிடிக்குமே. அந்த மாதிரி ஆட்கள் தேவை, கணக்கு வழக்கு வைக்கிறது எங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் செலவழிக்கிறது அலமதுல்லா, அப்போ செலவழிச்சு எங்கள்ட்ட கணக்கு பார்க்கறதுக்குன்னு ஆட்கள் இருக்கும். அதனால தான் அந்த கணக்கு வழக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன இருக்கு, நல்லா பேசுவார் அன்றுகுமார். அன்றுகுமார் திசாநாயக்கியும் விமல் வீரவன்சம் ஒரே கட்சியில் இருந்தாங்களே, நகமும் சதையும் மாதிரி. அப்போ அந்த ரெண்டு பேருக்கு ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்களே, ஒரு நாளும் வர மாட்டாங்க. அவருடைய உடுப்பு இவருடைய கையில இருக்கு, இவருடைய உடுப்பு அவருடைய கையில இருக்கு, சோ அதனால அது நடக்க போறது இல்ல. ஆனால் பகிரங்கமாக அன்புக்குமார் திசாநாயக்க விமல் வீரவன்ச பற்றி பேசுகிறார், அவர் சில ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட காரணத்தாலதான் நம்ம கட்சியில இருந்து அவரை வெளியே போட்டிருக்கிறோம். இது நாட்டுக்கு ஒரு உதாரணம் அல்ல, சொல்லுங்களே வெளியா. இல்ல அவரு நானும் சொல்றேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கும் போது இந்த ஊழல் நடந்துச்சு, ரவி கருணாநாயக்க அவர்கள் தலைமைத்துவத்துல சென்ட்ரல் பேங்க் நடந்துச்சா இல்லையா, அப்போ ரணில் விக்ரமசிங்கன்னு இருந்தாங்க, மலிக் சமரவீரன் இருந்தாங்க, அர்ஜுன் மகேந்திரனா, அர்ஜுன் ஆமாம் அந்த ஃபரீனால வந்த சிங்கப்பூரி சிட்டிசன். இப்போ இதே ஊழல்கள், நீங்கள் ஏற்கனவே இருந்த கட்சியான புகட்டு அல்லது மொட்டு கட்சிகளும் நடைபெற்றது. பசில் ராஜபக்சவினுடைய சில வழக்குகள் இருக்கின்றன, அதே போன்று மல்வானிகளை இருக்கின்ற வீடு யாருக்கு வழக்கு பிரச்சனைகள், அதே போன்று இப்பொழுது பெண்டோரா பத்திரிகையினுடைய மிகப்பெரிய விவகாரம், ஜனாதிபதி ராஜபக்ஷ அரசாங்கத்தினை கிழித்து தொங்க விட்ட ஒரு விபத்தா, இது ஒன்றும் ஊழல் இல்ல. அது நான் சொல்றேன், இப்ப ஒரு ஒரு அந்த சில்ரதி அந்த என்ன சொல்வீங்க, அந்த நேத்து ஒரு கோர்ட்ல கேஸ் வந்துச்சு, அவரையும் நிதோஷ் கோட்டை பஞ்சாங்க கேலண்டர், ஆமா அதுகள் அடிக்கப்பட்ட, ஆமா அது அதுகளை வெளியாட்டி அவரை கிளியர் பண்ணிட்டாங்க. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கிளியர் பண்ணிட்டாங்க, நாமல் ராஜபக்சையும் கிளியர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், ரிஷாட் ஆஜயும் கிளியர் பண்ணிடுவாங்க. ரிஷாடாஜி உள்ளுக்கு இருக்கும் பொழுது ஒரு இன்டர்வியூல நான் சிங்கள யூடியூப் சேனல் ஒன்று சொல்லியிருந்தேன், ரிஷாடாஜியும் வெளியே வருவார், இது டீல் 2 மாசத்துல நடந்துச்சா இல்லையா. ஸோ அந்த ஊழல் பிடிக்க தானே நாங்கள் வந்திருந்தோம்,
நாங்கள் பிடிச்சோமா இல்லாட்டி அவங்க ராஜபக்சே இருந்த ஊழல் பிடிச்ச. ஸோ இதுகள் இதுகள் தான் நான் சொல்கிறேன். இதுகள் சும்மா பேச்சுக்கு நல்லது, ஆனால் அது நடைமுறையில் இருக்கணும். இது இங்கே தான் தப்பு இருக்குது. நான் யாரையும் கழுவ வரல இங்கே. ஆனால் நாங்கள் எப்பயாச்சும் இருந்தால் ஜேவிபியை விட காலசாரமாக எங்களுக்கு பேசலும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பவர், நான் சொன்னேனே வரப்பிரசாதங்கள் இருக்குது. அந்த ஜேவிபிக்கு போகிற ஆட்கள் ரெண்டு தடவை யோசிங்க, பேச்சுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏதோ சல்மான் கான், ஷாருக் கான், ஆமீர் கான் இந்த படம் பார்க்குற மாதிரி, விஜய்த படம், தலாட படம் என்னமோ, அஜித்த படம் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். சிம்புவா அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் மாதிரி அந்த மாதிரி நல்லா இருக்கு. நாலு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நல்ல, அதான் சொல்கிறது அவங்களோட ஆடிட் ஃபார்முக்கு நல்ல மென்ஸ். பட் கவர்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கு இன்னும் அவங்க வந்தில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போன்று உங்களுடைய சமூகம் இப்பொழுது எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம். எப்படி பார்க்குறீர்கள்? இப்பொழுது கூட ஒரே நாடு ஒரே சட்டம் தான் இருக்கு. அதில் வித்தியாசம் எப்படி வருதுன்னா, முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் மட்டும்தான். இது நீக்கப்பட வேண்டுமா அல்லது இருக்க வேண்டுமா? அது இருக்க வேண்டும். ஏன் அது நீக்கப்படணும்? இவ்வளோ காலமாக இருந்த இல்லாத பிரச்சனை. அதில் இருக்க காசிகளோட பிரச்சனை இருக்குது. அது நிச்சயமாக அது சரிப்படணும், சீக்கிரமாக செய்யணும் என்றால் இதில் பெரிய பொறுப்பு இருக்குது ஹோல்சிலோன் ஜாமியத்துல் உலமாவுக்கும் வக்ஃப் போர்டுக்கும். ஏன் அவங்க ரெண்டு பேர் சத்தம் இல்லாமல் இருக்கு, இல்லை பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் உங்களிடம். பஸ் அறிவித்தல் வருது, அவங்களோட எத்தனை மாசங்களுக்கு பிறகு ஒரு அறிவித்தல் வருது எனக்கு அதை சொல்லுங்க. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் ஒரு செய்தி, கடைசி அறிவித்தல் அவங்களோட என்ன வந்துச்சு புறப்பாக்குறது தவிர, 29 பிறகு மாதம் புறப்பாக்குறது உண்மை. அது எந்த முஸ்லீமுக்கும் தெரியும், 30 பிறகு மாதம் மாறிடும் என்றும் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதுகளுக்கெல்லாம் பெருசாக எஸ்எம்எஸ் போட்டு இல்லை. இதுகளுக்கு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு சரி வராது. உலமாக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள் நான், ஆனால் இதுகளுக்கு மீடியா கான்ஃபரன்ஸ் மட்டும் வச்சு சரி வராது. இதுக்கு எங்கே போயிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு போங்களே என்றால், அவங்களோட தான் பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குது. இன்னைக்கு முஸ்லீம் அரசாங்கம் ஒன்று வைக்கணும்னா, அதாவது முஸ்லீம் அரசாங்கத்தில் எந்த மந்திரிகள் தேவைன்னு சொல்லி ஏசிஜே ஆட்கள் சொன்னாங்கன்னா, இந்த ஆட்கள் இங்கே இங்கே ஓட் பண்ணுங்க. அவங்க அப்படி செய்வாங்களோ தெரியாது, செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அவர் அந்த மந்திரிக்கு ஓட் பண்ணுவாங்க அந்த மக்கள். அப்படி ஒரு பவர் உள்ள ஒரு ஒரு நிர்வாகம் தான் ஹோல்சிலோன் ஜமியத்துல் உலமா. அவங்களுக்கு வர்ற கணக்கு வழக்குகள் யாரும் கேட்டதும் இல்லை, யாரும் பார்க்கறதும் இல்லை, அதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் சமுதாய ரீதியாக நீங்கள் பேசுறது குரல் ரொம்ப குறவு 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 என்றால் அது இல்லைன்னு சொல்ல வரல. இன்னமும் பேசுங்க. 20 இருக்க தலைமைத்துவத்தை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து இன்னொரு ஆட்களை கொண்டாந்தா நல்லம் என்று. 20 முன்னாடி நடந்த ஒரு 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 கட்சிக்கு என்ன நடந்துச்சு, ஒரே ஒரு தலைவர்ல இருந்து என்ன நிலைமையில கொண்டாந்து இருக்கு. அதே மாதிரி சமூகத்தில் தள்ளவான அல்லாவுக்காக சொல்றேன், இந்த வக்ஃப் போர்டில் இருக்கிற மாற்றங்கள் செய்யுங்க. ஏனென்றால் மஸ்ஜித் இது ரொம்ப முக்கியம். மஸ்ஜித்குள்ளே இருக்கிற நிர்வாகங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து போடுறாங்க, சரி? அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டு அவங்க வக்ஃப் போர்டு எப்படி யார், இந்த அமைச்சர்ட ரெண்டு பேரும், அந்த தெரிஞ்சவர்கிட்ட ரெண்டு பேரும், இந்த தலைவர்ட மகண்ட பேருடைய ரெண்டு பேரும் போட்டு வக்ஃப் போர்டை நியமிக்கிறாங்க. அப்போ அந்த தேர்ந்தெடுத்த மக்கள் ட்ரஸ்ட் போர்டில் இருக்கிற பள்ளிவாசல்கள் நிர்வாகம் அந்த நியமித்த குழுவுடைய அடிமைத்தனத்துக்கு வருது. இது 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 மாற்றம் மாற்றம் கட்டாயம் மாற்றம். உங்களுடைய கருத்துப்படி கலகுடாத்தே ஞானசார தேரர் தலைமையிலான இந்த குழு இருக்கக்கூடாது? சாட்சி வழங்க முடியுமா முடியாது? சாட்சி, பொதுமக்கள் சாட்சி வழங்க முடியுமா முடியாதா, அல்லது தங்களுடைய குறைகளை கூற முடியுமா முடியாதா? அங்க போயிட்டு குறைகளுக்கு கொடுக்கிற மாதிரி மற்றவங்களும் போயிட்டு இது எங்களுக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த குறைகளை பார்த்துட்டு இதுக்கு நியமிச்சாங்கன்னா இது வந்து ஹியூமன் ரைட்ஸும் வெளிநாட்டு போகக்கூடிய விஷயம் உண்டு. ஏன் இந்த அந்த ஞானசார ஆமுது, ஞானசார தீவிரதாரி வெனரபல் என்று நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு, என் அவர் கிட்ட தான் இருக்கிறார். ஆனால் அவர் அங்கே நியமித்ததே தப்பு. ஏனென்றால் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இந்த கேள்வி, நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது வந்து ஞானசார தேரோட மதுபலசேனோட உங்களோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு அப்படி இல்லை, அன்னைக்கு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் கொஞ்சம் ஃபோட்டோ ரிபன் வெட்டினேன், அந்த ஓப்பனிங்க்கு போனேன்னு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அதை நாங்கள் நம்பிட்டோம். ஷிராஜினு செப்பி நம்பி மோசம் போனால் அதனால நம்பிக்கையோட எல்லாம் கைவிடலை, எல்லாம் ஒரு நாள் கைவிட மாட்டோம் நம்புற ஒன்றும். ஸோ இதனால அவர்கிட்ட கேட்ட உடனே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மீண்டும் அவரே அந்த தலைமைத்துவலுக்கு போனார் என்ன கேள்விக்குறியான மார்க்ஸ் எனக்கும் இருக்குது. நாங்கள் அது பேசினோம்,
அதெல்லாம் பேசிட்டு தான் வெளியே வந்து பேசுறேன். உள்ளுக்கு இருந்து பேசுறவன் வெளியே வந்து பேச மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நிறைய முஸ்லிம்கள் போய் சாட்சிகளை வழங்குகிறார்கள். பள்ளிகளிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, காதி நீதிமன்றங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, ஊர் தலைவர்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் சொன்ன பிரச்சனை காதிகளில் பிரச்சனை இருக்கு. நான் சொன்னேன் அதுக்கு தீர்த்து எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில காதிகள் நியூஸ் 2-3 வந்துச்சு எனக்கு, அவங்க மேல நான் பேச போறேன் அதை பத்தியும். என்றால் உள்ளுக்கான அந்த காதிகள் எதையாச்சும் அந்த சில விஷயங்கள் சலுகைகள் கேட்டு கேச முடிக்கிறோம் என்று லெவலுக்கு இருக்கிறாங்க. எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை, எல்லாம் தயவு செய்து தப்பா நினைக்கவான ஒரு 2 பேர். அந்த மாதிரி இடங்கள்ல குறைபாடு எங்க இல்லை? இப்ப நீங்க எங்கட நான் என்ன முன்னாள் கட்சியில இப்போ உள்ள அரசாங்கத்தை குறைபாடு சொன்னேன், நானும் நல்ல ஆட்சியில குறைபாடு சொன்னேன். அதனால கட்சி பார்க்காம நல்ல ஆட்களை நீங்க பாராளுமன்றத்துக்கோ மாநிலசபைக்கோ உள்ளூராட்சி சபைக்கோ தேர்ந்தெடுத்து அனுப்பினீங்கன்னா எதிர்கட்சியிலேயும் நல்ல ஆட்கள் தான் இருப்பாங்க, சமுதாய பற்றுள்ள ஆட்கள், பிரச்சனை முடிக்கக்கூடிய ஆட்கள், அதுவும் ஆளும் கட்சியில். அப்ப அந்த இழுப்படி இருக்காது. இலங்கை உள்ள வீக்னஸ் என்னன்றால் நேஷனல் பாலிசி இல்லை, தேசிய பாலிசி இல்லை எங்களுக்கு. எங்கள்கிட்ட இருக்க கட்சி பாலிசி, எங்களோட கட்சி வந்தா இது செய்யணும், மற்ற கட்சி வந்தா அதை நிப்பாட்டும் இதை செய்யும். 37 கிலோமீட்டர் நல்லாட்சியில செஞ்சது, 35-32 கிலோமீட்டர் மற்றது இந்த அரசாங்கம் முட்டை அரசாங்கம் வந்து செஞ்ச குருநாகல் ரோட் தான் முடிஞ்சு. இப்போ அதை அதை பற்றி இழுபடி இருக்குது தானே. நேஷனல் பாலிசி இருந்தால் எந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி, ஆனால் அவங்களோட நேஷனல் ஹைவேஸ் கனெக்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் பாகிஸ்தான்லேயும் அப்படித்தான் கட்சிகள் மாறிடுச்சு. ஆனால் வந்து மிலிட்ரி கட்சியிலேருந்து வந்து டெமோக்ரஸி கட்சி ஆகிச்சு, அது போல எல்லாம் ஆகணும். ஆனால் அவங்களோட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற டெவலப்மெண்ட் ஆனிச்சு. எங்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. இந்த பக்ஷ தேசப்பாலை விட்டு, பக்ஷ பிரதிபத்தியை விட்டு, பார்ட்டி பாலிடிக்ஸ் விட்டு நேஷனல் பாலிசிஸ்ல வரணும். இந்த கட்சி முஸ்லீம் கட்சி அல்ல, தேசிய ஐக்கிய முன்னணி முஸ்லீம் கட்சி அல்ல, இது ஒரு தேசிய கட்சி. இது இது இதுல இருக்கிற தேசிய இருக்கிற எல்லா கலர்களுடைய இனங்கள் இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்க போகுது. சோ இதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஆனா இந்த கொள்கை அரசியல் சிராஜ் யூனுஸ் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த 74 ஆண்டுகள் ஆகின்றது. இத்தனை நாட்களும் செய்ய முடியாமல் போன ஒன்றை 74 ஆண்டுகளாக அல்லது சுதந்திரத்துக்கு முன்னரோ பின்னரோ இதுவரை காலமும் செய்ய முடியாமல் போன இந்த தேசிய கொள்கை அரசியலை இனிவரும் காலங்களில் செய்ய முடியும் என்று எப்படி? ஏன் செய்யலாது? பங்களாதேஷ் எடுத்து பாருங்க, கடைசி 15 வருஷமா ஷேக் ஹசீனா அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தில் இருக்கு. ஷேக் ஹசீனாவுடைய ஃபாதர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பங்களாதேஷ். 15 வருஷமா அவங்களோட பாலிசி பிரிட்ஜ், அவங்களோட இந்த செல் சல்ஃபைட், இப்போ போகிறாங்க அவங்க அட்டமிக் எனர்ஜி பற்றி, நியூக்ளியர் எனர்ஜிக்கு போகிறாங்க. எங்களோட இருக்கிற அமைச்சர்மார்கள் மேலே காரி துப்போனும் என்னென்றால் வெளியே வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு டீசல் கொடுக்கலாது, எங்களுக்கு பெட்ரோல் கொடுக்க 7 நாளுக்கு. நாட்டுடைய இது பிரச்சனைகளா? நாட்டுடைய அபிவிருத்தி, எடியூகேஷன், கோ எக்ஸிஸ்டன்ஸ், சம்பிரதாயங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் முன்னேறக்கூடிய ஒரு 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 கொள்கை இல்லாத ஒரு அது பேசாம இன்னைக்கு 7 நாளைக்கு தான் டீசல் இருக்கு, 4 நாளைக்கு தான் கேஸ் இருக்கு, 2 நாளைக்கு தான் சிமந்தி இருக்கு, எங்க நாங்க போறோம்? அவங்க சொல்றாங்க கெப்பவியும் கரான மக்களுக்கு சொல்றாங்க சைக்கிள்ல வாங்க. இதை பத்தி நான் கதைச்சேன், அரசாங்கத்துக்குள்ள இருந்து கதைச்சேன். இப்ப வெளியே வந்து கதைக்கிற மாதிரி கோலேன் இல்ல, இப்ப கூட கதை பண்ணிச்சோம். அப்ப கதைச்சது என்னன்றால் நாங்க கெப்பவியும் பண்ண ரெடி, நீங்க உங்களோட வீட்டை விட்டு கொரோனா கார்லயோ எலக்ட்ரிக் காரையோ போறதுக்கு நீங்க ரெடியா, நாங்க எங்கட செலவுகள் குறைக்கிறதுக்கு ரெடி, எங்கட வீட்டுல இருந்தா சோலார் இருக்கா சுட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, 4 லைட் கூட போட்டாலும் நீங்க ரெடியா, உங்ககிட்ட இருக்கிற செக்ரட்டரிஸ்களை விட்டு 2 பேரை குறைச்சி அதுல கிடைக்கிற ஃபுல் அலவன்ஸ் குறைக்கிறதுக்கு நீங்க ரெடியா? அதோட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை பத்தி முக்கியமா சொல்லணும். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும். பாராளுமன்றத்தை புது செஷன் ஆரம்பிக்கப்படும் 3 வெஹிக்கிள்ல வந்த ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்த முறை இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின கொண்டாட்டங்களில் குறைச்சிருந்தாங்கண்ணா. ஏன் போகிற கஃபீர் ஜெட்டுகளோ ஹெலிகாப்டர்களோ மற்ற வர டேங்குகளோ அந்த ஆர்டிலரி கன் டிஸ்பிளேயோ அதில் போகிற ஆட்களோ அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் யூனிஃபார்ம்களோ மற்ற விஷயங்களோ பழைய யூனிஃபார்ம் வச்சாலும் வைங்களே, ஆனால் அதுக்கு தேவையான ஆயில், அதுக்கு தேவையான அதுக்கு காஸ்ட் யாராவது பார்த்துருக்குறாங்களா? இப்போ நாங்கள் இருக்கிற ஒரு கேடு கெட்ட ஒரு பிச்சைக்கார நிலைமையில தான் எங்களோட அரசாங்கம் இருக்குது. ஆனால் எங்களோட நாடு பங்களோத் நிலைமைக்கு போயிருக்கு. ஸோ இதுகளெல்லாம் இந்த ஆடம்பரம் தேவையில்ல. அந்த 3 பேர் 3 வண்டியில் வந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு வேறொரு ஒரு பிரச்சனை செலிப்ரேஷன் பண்ணாம் குதிரை வண்டிகள் அதெல்லாம் நாங்கள் போடலை அப்படியெல்லாம் பேசிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இது செஞ்சுருக்கிறாங்கன்னு ஒரு டவுட் ஒன்று. ஏன் இப்போ வெட்டலாது? ஏன் அந்த தண்ணியாலேயே ஓடுது என்ன அந்த கஃபீர் ஜெட் எல்லாம்?
ஸோ இதுக்கு செலவெல்லாம் யாரு? எங்களை உங்களை மாதிரி பொதுமக்கள் தான் கொடுக்குற. என்னடா இவன் அரசாங்கத்தில் இருக்கும்போது சொல்லல, அப்பயும் சம்பளம் வாங்கல, அப்பயும் நானும் வரி கேட்டின ஒரு ஆள், இப்பயும் வரி கேட்டுறாள், இன்ஷால்லா வரின்னா நாங்கள் எப்பயுமே கேட்டோம், களவு செய்ய மாட்டோம். ஸோ இதனால சொல்றேன், அந்த நிலைமைகள் எல்லாம் வெட்டி இருக்கணும். இதெல்லாம் பேசாத ஆட்கள் எல்லாம் எப்படி வாப்பா நீங்க முன்னேறு கதை போவீங்க? மே ஆடம்பர விதியட்ட சமரண நிதாசினே அனிவாரியம் வந்த அனிவாரியம் வந்த மிக தான சிங்கனைக்கான பௌத்த ஜனதாவோட மிக ஸ்ரீலாங்கிக்கான்டோனி நமுத் அரு வாகன துணிங்காவானே அது பாதிமேது சசிவாரி ஆரம்பிக்கிறாங்க. அது கூட ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷமாத்துமா. ஸோ ஏவாகேம மித்தனா ஹெம ஹெம கொட்டாசிகமின் நாகரிக மந்திரி தான் கேபினட் மந்திரி வேணுக்கா எவ்வளோ ஏரியாவில் இன்ன ஏகோலோ நிதாச வெதுமென சமரத்தி பண்ணாங்க வந்த ஏதுவ கஃபீர் ஜெட்டியானே வத்துரைன்னுமே அனித்தேவாயானே வத்துரைன்னுமே எவாட்ட அவசியக்கரண அஸ்வரோகி நிக்காங்க அஸ்வ படுகின்னதி அண்ணன் செரிமோனியல் எவாட்ட குடா கொஸ்டிகா தீனோ அது அப்படி பங்கோலோத் வெலா வெட்டில இன்ன அவஸ்தா அவகதி மே வகை ஆடம்பர நது அர நிகதமாதி நிதாச செமனோ தம் அத்த நிதாசா ஜனதாவோட கக்குமேனு மெத்தனை மினிஸ்ட் ஹம போலிமக்கம் இன்னும் கேஸ் போலிமா சிமெந்தி போலிமா எத்தனை இங்கேயாம கிரிப்பிட்டி வந்து லமாய் அதை கிரி நத்துவ இன்னே மினிஸ்டுட்ட பேத் நத்துவ தியன்னு. ஸோ ஏவாகே கட்டி இன்ன கொட்ட அப்பிட்ட மேவனி ஆடம்பர பகு புகு நிதாச சமரண்டோடுது அப்பே நிதாச அப்படி சமரண்டோனே அப்பே சமகி. ஸோ இதுசா மேக கிசிம நிதாசட விருத்த கதாகிறோனுமே மே வியதாம் டிக்க கொமத பிய வர்ணிக்கிற பிரச்சனை தவிர மட்டும் தியன்னு. நிச்சயமாக சிராஜ், உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய இந்த கவலைகள் புரிகிறது. இறுதியான கேள்வியாக, விழுந்தெடுக்கின்ற இந்த நாட்டை கட்டி எழுப்ப தற்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தால் முடியும்? அடுத்த 5 வருஷத்துக்கு வர அரசாங்கத்துக்கு கட்டி எழுப்பாட்டேராது அந்த இருக்கிற கடன்களை குறைக்கிறதுக்கு யாராவது வாரன்னா அப்பதான் நம்பலாம். நாட்டை டெவலப் பண்ணுவேன்னு சொல்லி யாராவது சொல்லி வாரங்கன்னா நம்ப வானம் கௌரவரைக்கு இன்னொன்னு ரட்டர் சங்கவர்தனே கராண்டு அப்பயே ஆண்டோ காவனம் அப்படி அதை புலவங்க இயக்க பொருவாக் மூணமே கிணைக்குனார் கீழே புலானா மீ நயபராடு கரண்ட புலுவாங்க முக்கியமாக பேசப்பட வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருந்தன. அதனால் தான் நாங்கள் ஷிராஸ் யூனுசோடு இந்த கலந்துரையாடலை நடத்தியிருந்தோம். உங்களுடைய மிகவும் கடினமான நேரத்திலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பேசியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். ஆய்வான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே அடுத்த வாரமும் இன்னொரு அரசியல்வாதியுடன் இது போன்ற தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும். நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் அடுத்த வாரம்.